கல்யாணம் நல்ல அப்படி கார்ல கூட்டி போவாரு ஹோட்டல்ல அதுன்னு சாப்பாடு நல்லா போகலாம் அப்படி இருக்கலாம்னு அரசியல்வாத கல்யாணம் பண்ணு அவனு கல்யாணம் பண்ணி குட்டியா தரா போக ஆஸ்பத்திரியை கூட்டி போன என்ன செக்அப் பண்ண டாக்டர் கைய பிடிச்சி பார்த்துட்டு மாசமா இருக்கும் சொல்லிட்டார் மாசமா இருக்கும் சொன்னா நம்ம வீட்டுல என்ன பண்ணுவான் சந்தோஷப்படுவான் ஆனா என் புரிஞ்ச சந்தோஷப்படல அது நான் மாசமா இருக்கும் சொன்ன உடனே டக்குன்னு டாக்டர் உட்கார்ந்து இந்த பெஞ்சு மேல ஏறிக்கிட்டு அந்த ஆளு மீட்டிங்ல பேசுற மாதிரி இது நான் செய்த சரியல்ல எதிர்கட்சிக்காரன் செஞ்ச சரி அப்படி இருந்தாலும் நம்ம காவல் காக்கணும் தங்க அம்மா பார்க்கணும் தோழிய பார்க்கணும் நம்ம எப்படி இருக்கணும் இந்த இடத்துல ஊரோர ஓடையில உட்கார்ந்து காத்திருந்தேன் ஓடி வந்து சொன்னாங்க எனக்கு பிறந்ததுமே பொண்ணாச்சு எனக்கு பிறந்ததுமே பொண்ணாச்சு பார்க்க முடியல தெரியுமா நீ அழுகுற ஏன்டி என்னடி நீனும் பொம்பளை நானும் பொம்பளை
அம்மண்டியர் அண்ணே என்ன பண்ணணும் பண்ணுறீங்க நீங்க இல்ல இல்ல ஒண்ணுக்கு இருக்க கூப்பிட்டு வர மாட்டேன் அண்ணே குட்டிக்காரனே கூப்பிட்டு அழகா இருக்க பத்தியா அண்ணே அடே பா அண்ணே கிட்ட என்ன பண்ற அந்த இடத்துல பேர் அண்ணே நம்ம காவலுக்கு வர சொல்லிருக்காங்க அம்மா கூப்பிட்டுமா அம்மா வந்திருப்பாங்க அம்மா பக்கல இல்ல அம்மா வந்து வருவாங்க இப்ப உன்னை பாக்க அம்மா என்ன சொன்னாங்க அம்மா சொல்லல அம்மா ஆடு இலை கண்ணு கரெக்ட்டா காட்ட போ சொல்லி அம்மா ஆடு குஞ்சல் ஊசி இன்னைக்கு நம்ம இடம்ல எல்லாரும் எப்படி இருக்கா பாத்தியா நல்ல செழிப்பா இருக்கு செழிப்பா இருக்கு ஆமா ஆமா இந்த அம்மா கூப்பிட்டுமா அம்மா 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 பார்க்கணும்ல அம்மா 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 இங்கே வா வா ஆசை முத்தம் பாத்தி காக்காய் எல்லாம் வந்து ஏய் உனக்கு நோண்டிட்டே இருக்க இந்த முடி என்ன படிவு நல்லா இருக்குடி வாடிங்க அப்பா வந்துட்ட வந்தார அப்பா பாத்தமா என்ன சொன்னாரு அப்பா சொல்லு பேச்ச கேட்க மாட்டேங்க என்ன அப்பா கேட்க மாட்டேங்க கேட்க மாட்டேங்கறாரா ஆமா ஏ தண்ணிய போட்டு குத்துது என்னடி சொல்ற அப்பா காவலுக்கு போ சொன்னாங்க யார பத்தி சொன்னாரு உடனே சொன்னாரா ஆமாமா என்ன சொன்னாரு அங்க போய் காவலுக்கு போய் சரி அப்பா அத தங்கச்சி எல்லாரும் இருக்காக நீங்க எல்லாரும் போய் காவலுக்காக சொல்லிருக்காரு தொடக்கி வர சொல்லிருக்காரு ஆனா உண்மையா சொல்றடி பெண்ணினா நீதான்டி பெண்ணு பேர் அழகி அடே அப்பா பேர் அழகியா ரம்பா ஊர்வசி மேடகை இவங்க எல்லாம் கேள்வி தாண்டி போட்டுறோம் தோத்துறாங்க ஆனா அவங்களே நேர்ல வந்த மாதிரி இருக்கேடி ஆமாமா என்னடி சாப்பிடுற நீ இதுமா காம்பூலான் நல்ல வேளை என்னம்மா காம்பூலான் ஏய் காம்ப்ளான் நாக்கம்ப்ளான் நாக்கம்படி நடுல போடுவீங்க அட சொல்ல சொல்ல ஆமா அவங்களுக்கு சொல்லி கொடு நீ என்ன தெரியாது அடியே அப்பா என்னடே சொல்லிட்டாரு எப்படி என்னமோ குதிக்குதுமா வாட்ல என்னமா வந்துது என்ன வந்து அப்பவே சொன்னே உள்ளற வைக்காத நீ வந்து குதிக்குற நீ உண்டே உண்டு இங்க என்ன குருகுரும் பாக்குற அடா இருந்தாலும் அப்பா சொன்னாரு நீ வரேன்னு சொன்னாரு ஆமா இவளும் வரேன்னு சொன்னாரு ஆமா வாமா அந்த பக்கம் வந்துட்டமா வேற ஒண்ணும் இல்ல ஆமா டீம் நல்லா இருக்குமா எப்படிமா நம்ம டீம் நல்லா இருக்காமா நல்லா இருக்குமா ஏடி சிங்கத்தரோட சாதாரண பட்டால சிங்கம் முடியாது சிங்கம் படுத்துருச்சு சிங்கம் வேற ஒண்ணுல குணங்கிருச்சு வந்து ஆமா எலி தான் கை தான் எலி புழுக்கை காயுது நாங்க தான் வேர்வையில உள்ள கிடக்குறோம்னா சிங்கத்தரோட உள்ள வந்து படுத்து கிடக்குது இவ்வளவு இடம் கிடக்குது இங்கெல்லாம் படுத்து தூங்காம இல்ல வந்து படுத்து தூங்குது வேற ஒண்ணு இல்ல இருந்தாலும் அப்பா சொன்ன நம்ம காவலுக்கு வந்துட்டோம் இந்த இடத்தை பார்க்கும்போது பாத்தியா எவ்வளவு சந்தோஷமா இருக்கு இது மாதிரி இடத்தை பார்த்ததே கிடையாது நம்மளும் எத்தனையோ இடத்துக்கு போயிருக்கோம் இது மாதிரி கலகலப்பா செழிப்புமா இவ்வளவு இடத்தை பாத்துருக்கமா இந்த இடத்துக்கு வந்தவா மனசுக்கு சந்தோஷம் வீட்டுக்குள்ள அரண்மனைக்குள்ள அடைஞ்சு கிடக்குறான் எதுமே தெரியல அரண்மனைக்குலயே அடைஞ்சு ஒரு வருஷமா அடைஞ்சு தான் கிடந்தேன் நம்மள திறந்து விட்டாலும் விட்டாங்க அரண்மனைக்குலயே இருந்திருந்து ஒரே வெக்க ஆமாமா ஒருத்தரும் மின்விசிறி இல்லாம வேற ஒண்ணும் இல்ல மனசுக்கு அடைஞ்ச இடத்துக்கு வந்தா குடுகுடுன்னு இருக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு உனக்கு எப்படிமா இருக்கு எனக்கு இவளுக்கு ஒரே மாதிரி இருக்குடி எனக்கு தான் பெருசா இருக்கு கொஞ்ச நேரம் சந்தோஷமா ஆடி பாடி விளையாடுவோம் Thank you.
பாக்குறாரு என்னதான் பண்ணேன நீ அது அது அப்படியே இருக்கு ஆத்திலே காத்துச்ச அது என்ன ஆளா உட்கார்ந்திருந்தாங்க
எனக்கு பாக்கையில பழமரத்து தூர் கட்டமா இருந்து மரசெல்லாம் போயிருக்கலாம் அவர் வெண்ணினால ஏ போய் போய் அவர் வெண்ணினால குளியாட்டி விட்டுட்டு வரீ அப்பள இருந்திருக்கா நல்ல வேலையா போச்சு இல்ல ஆமாடி எல்லாம் இருந்து முடிச்சதுக்கு அப்புறம் மானம் போகுது நான் பழமரத்து தூர் கட்டை நெஞ்சிட்டு ஒளிஞ்சு போயிருந்தேன் உனக்கு இப்ப எது எங்கட இருக்குனே தெரியாம அலையிற சரி இப்படி இருக்க கூடாது விளையாட்டுல கவனமா இருக்க கூடாது பறவை விரட்டல கவனமா இருக்கணும் அப்ப என்ன சொன்னாரு அப்ப வந்து பறையில வாடம் பாடி வரும்போது காணத்தால விரட்டணும் ஆளுல சோன் விரட்ட சொன்னாரா அப்படி விரட்டிடுமா ஆளு மாளுல மாளுல மரியாதைக்குரியவங்க